தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். அக்காள் யசோதா அவர்களுடைய முயற்சியாலும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய முயற்சியாலும் ஜான்சி ராணி அவர்களுடைய முயற்சியாலும் அனைத்து மகளிரும் சேர்ந்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் அருமை தோழர் சி டி மெய்யப்பன் அவர்களே, பொருளாளர் திரு நாசி அவர்களே, கீழானூர் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி அவர்களே, இதயதுல்லா அவர்களே, மாவட்ட தலைவர் பாண்டியன் அவர்களே, வழக்கறிஞர் சுதா அவர்களே, மற்றும் ஏராளம் சாய் லட்சுமி அவர்களே, சுசீலா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டிருக்கிற ஏராளமான சகோதரிகளே, நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகளிர் சேர்ந்து நடத்துகிற இந்த பொங்கல் விழா என்பது சாதாரண பொங்கல் விழா அல்ல, இது சமத்துவ பொங்கல் விழா. அதுதான் இதில் மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால், இந்திய சமூகத்தில் எப்பொழுதும் சமத்துவம் இருந்தது கிடையாது. ஏகலைவன் என்கின்ற வேடன் சமூகத்தினுடைய கீழ்ப்படியிலே சமூக ரீதியாக பிரிக்கப்பட்டு வைத்திருந்த ஒரு இனத்தை சார்ந்தவன். துரோணர் பாண்டவர்களுக்கு வில்வித்தை அளிப்பதை மறைந்திருந்து பார்த்து அந்த வில்வித்தையை அர்ஜுனனை விட அவன் சிறப்பாக கற்றுக்கொண்டான். ஒரு நேரத்திலே துரோணருக்கு சந்தேகம் வந்தது, ஏகலைவனா அர்ஜுனனா என்று பார்த்தால் ஏகலைவன் தான் சிறந்த மாணவனாக இருந்தானே ஒழிய அர்ஜுனனால் ஏகலைவனுக்கு இணையாக வர முடியவில்லை. ஆனால் அப்பொழுதிருந்த சமூக படிநிலைகளின் பிரகாரம் ஒரு கீழ்நிலை சமூகத்தை சேர்ந்தவன் ராஜ்ய பிரதிநிதிகளோடு போட்டியிடக்கூடிய தகுதி இல்லாதவன் என கருதி அவனிடம் குரு தட்சிணையாக அவனுடைய கட்டை விரலை கேட்டு வாங்கி விடுகிறார். இதற்கு பெயர்தான் சமூக அநீதி. நாம் வந்து சமூக நீதி என்று சொல்வதை சில பேர் சமூகத்தில் என்ன நீதி இல்லை என்று கேட்கிறார்கள். இந்த சமூகத்தில் 5000 வருஷத்துக்கு முன்பே கூட நீதி இல்லை. துரோணரை பார்த்துதான் அவன் வில்வித்தையை கற்றுக்கொண்டானே ஒழிய துரோணர் சொல்லி கொடுத்து அவன் வில்வித்தையை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒன்றை சுயமாக கற்றுக்கொள்கிற உரிமை கூட உனக்கு இல்லை என்று சொல்லி அவனுடைய கட்டை விரலை அன்றைய சமூகம் வாங்கி. ஆனால் நண்பர்களே, அதே நேரத்தில் நல்லவர்களும் இருந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் கானகத்திற்கு சென்ற பொழுது யமுனையை கடப்பதற்காக அவர் படகு தேவைப்பட்டது. அப்பொழுது தன்னுடைய பரிவாரங்களோடு குகன் என்கின்ற கிராம தலைவன் வந்தான். அவனும் சமூக படிநிலையில் மிகவும் கீழானவன். அவன் ராமருக்கு உதவி செய்தான், ராமருடைய இராணுவத்திற்கு துணை புரிந்தார். எனவே ராமர் அவனை பார்த்தார், குகா உன்னோடு சேர்ந்து நாங்கள் 5 பேரானோம் என்று சொன்னார். ஆக சமூகத்தில் அநீதியும் நீதியும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. துரோணர் அநீதி இழைத்தார், ராமர் நீதி இழைத்தார். சமூக நீதி அப்பொழுதும் இருந்தது, சமூக அநீதியும் இருந்தது, இன்று வரை அது இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. மகாத்மா காந்தி இந்திய அரசியலுக்கு வந்த பிறகுதான் சமூக அநீதி என்பது பெருமளவில் குறைந்தது. அவர் வரவில்லை என்று சொன்னால் இந்த சமூக அநீதிகள் நீதியாகவே பார்க்கப்பட்டன. இதற்கு அவர்கள் நீதி என்று பெயரிட்டார்கள், மனு நீதி என்று பெயர். மனிதர்களை பிரித்து வைப்பது நீதி என்று கருதப்பட்ட ஒரு காலமும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றன.
அந்த நிலைமைகள் மாறியதற்கு, இந்திய சமூகம் திருந்தியதற்கு, இந்திய சமூகத்தில் புரட்சி ஏற்பட்டதற்கு, இந்திய சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கு மகாத்மா காந்தி அவர்களே முழு முதற் காரணம் என்பதனை பெருமையோடு இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு அதற்கு அநீதி இழைக்கத்தான் பாரதிய ஜனதா வந்திருக்கிறது. மீண்டும் மக்களை பிரிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் மனிதர்களுடைய இனத்தை சொல்லி, மதத்தை சொல்லி, ஜாதியை சொல்லி, நிறத்தை சொல்லி மனிதர்களை பிரித்து வைப்பதுதான் சிறந்தது என்று கருதுகிறார்கள். மீண்டும் மனு நீதியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மதசார்பற்ற சக்திகள் ஒன்று திரண்டு மகத்தான போராட்டத்தை நடத்தி வருகின்றன. இந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், இந்திய சமூகத்தில் பாதி அளவு பெண்கள் இருக்கிறீர்கள். எனவே பெண்கள் இந்த போராட்டங்களிலே பங்கெடுத்து கொள்ள வேண்டும், அரசியல் நிகழ்வுகளை ஊன்றி கவனிக்க வேண்டும், நீங்களும் அரசியல் மாற்றங்களை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும், அதற்கு இந்த பொங்கல் விழா துணை புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் விழாவிற்கு முத்தாய்ப்பாக அக்காளி அசோதா அவர்கள் பெருமுயற்சி எடுத்ததற்காக அவருக்கும் அவருடைய நண்பர்களான கிருஷ்ணமூர்த்திக்கும் ஜான்சிராணி அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இருக்கிற அனைவருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.